காலையில ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு எப்பா எங்க போ போனீங்க விஜய் எப்பா என்னப்பா காலையில எங்கப்பா போனீங்க டென்ஷனா இருக்குப்பா ஷூ எடுத்துட்டு வாங்கப்பா சீக்கிரம் போங்கப்பா இந்த எடுத்துட்டு வரேப்பா சாப்பாடு சீக்கிரம் ஐயோ பின் எங்க வச்சேன் பெண்ணு வேற காணலையே விஜய் கொடாங்கப்பா இந்தப்பா பாலிஷ் பண்றது கூட கிடையாது ஒரு இதுவே தவிர உங்களுக்கு என்ன வேலை இருக்கு வேற சை என்னப்பா நீங்க ஒரு ஆள் ஐயோ விஜய் சொல்லுங்கப்பா இந்தா அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாப்பா பிரியாணி உனக்காக நீ எக்ஸாம் வேற நீ லேட் ஆயிட்டு பிரியாணி வேற அம்மா செஞ்சு தந்திருக்கா நல்லா பறிச்சு நல்லா படிச்சு படிச்சிருக்கப்பா நல்லா பறிச்சு நல்லா எழுதிட்டு வாப்பா உன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் எப்பா பறிச்சு தானே நல்லா எழுதிருப்பா நான் நிறைய படிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டு வரணும் எப்பா கண்டிப்பாப்பா நல்லா எழுதிருப்பா அப்ப என்ன இருக்கு பிரியாணி அம்மா செஞ்சு கொடுத்துருக்காப்பா உனக்காக காலையிலே எழுந்திருச்சு அப்படியேப்பா சரிப்பா அம்மா கூப்பிடுற மாதிரி போய் பாரு ஏய் என்னம்மா கூப்பிட்டியா அந்த வரே போங்க பார்ச்சிக்கு போறாங்களா கையில பாக்கெட் மணி கூட தர மாட்டேங்காரு ரைட்டு 50 ரூபா இருக்கு போதும் இன்னைக்கு வரேன்னு ஒன்னும் படிக்கவே இல்லை அங்க போய் என்ன தெளிதுது ஆனா அவனை தான் எழுதி வைக்கணும் வேற என்ன தெளிதுது நல்லா இருக்குது பார்க்கு பரவாயில்ல இங்கே கொஞ்ச நேரம் இருந்த ஒட்டிதான் அம்மா நல்லா நிறைய சாப்பாடு வேற சமைச்சு தந்திருக்காங்க சாப்பிட்டுட்டு இங்கனே ஒரு தூக்கத்தை போட்டுறாட்டினா சரி ஒண்ணுமே படிக்கல ஸ்கூல்ல போய் ஒன்னும் எழுத போறது கிடையாது நம்ம படிச்சிருந்தாலாவது எனத்தையாவது எழுதலாம் சரி உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு வேணுமா வேணுமா நான் தரமாட்டேன் எங்க அம்மா சிக்கன் பிரியாணி எனக்கு மட்டும்தான் தந்திருக்காங்க கீழே சிக்கன் இருக்கு நான் பரவாயில்ல சாப்பிடுறேன் வருதே கொஞ்ச நேரம் படுப்போம் ஐயோ அம்மா அப்பா காலு மணியத்துனே அம்மா 4 மணி ஆயிட்டேன் ஐயோ ஸ்கூல் விடுத்த நேரம் ஆயிட்டேன் வீட்டுக்கு போகணும் அப்பாவுக்கு இல்லைன்னா சந்தேகம் வந்துடும் சீக்கிரம் வீட்டுக்கு ஓடி ஓடிதான் நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு விஜய் தப்பா விஜய் பரிசு எப்படி பழுதிருக்க அப்பா பரிசு நல்லா எழுதிட்டு வந்திருக்கப்பா 100க்கு 100 மார்க் எடுத்துருவோம்ப்பா தோசமா இருக்குப்பா ஆமாப்பா இப்படி பரிசு எழுதிட்டு வந்திருக்கிறேன் ஆமாப்பா இங்க பாருங்கப்பா கையெல்லாம் ஒரே இங்க் ஆயிட்டுப்பா கை என்னப்பா இப்படி இங்கா இருக்கு ஆமாப்பா நீங்க தான் ஓட்ட பெண் வாங்கி தந்துட்டீங்க நல்ல பெண்ணே வாங்கி தரல ஒரு பார்க்க பெண் வாங்கி தான் சொன்னீங்கன்னா தியாகிங்களா தம்பி கொஞ்சம் பொறு அம்மா டிஃபன் செஞ்சு வச்சிருக்கா அத சாப்பிட்டுட்டு இருக்க நாளைக்கு பரிசுக்கு நல்லா படிப்பா சரிப்பா இப்ப உடனே ஓடி போய் கடையில போய் உனக்கு ஒரு நல்ல பேனா வாங்கிட்டு வந்து பெண் வாங்கிட்டு வந்துருக்கப்பா சரிப்பா சரியா சரிப்பா சரி சரி பையன் வாங்க சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு நல்ல பேனாவும் வாங்கிட்டேன் சார் சார் வணக்கம் சார் ஓ நீங்க யாரு சார் நீங்க விஜயுடைய சார் தானே ஆமாமா ஓ விஜய் அப்பாவா சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சரி எங்க மார்க்கெட் வந்தீங்களா ஆமா சார் ஆமா இன்னைக்கு விஜய் ஆமா சார் விஜய் சொன்னா இன்னைக்கு பரிட்சை ரொம்ப சூப்பரா எழுதி இருக்கேன்னு சொன்னா சார் சூப்பரா எழுதி இருக்கேன்னு சொன்னானா சார் விஜய் ஸ்கூலுக்கே வரல சார் சார் என்ன சார் சொல்றீங்க அவன் ஸ்கூலுக்கே நீங்க வரலையே சார் இப்பதான் நான் வீட்ல இருந்து வரேன் இன்னைக்கு பரிட்சை ரொம்ப சூப்பரா எழுதினா அப்படி சொன்னானே சார் உங்களை நல்லா ஏமாத்துதான் அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க எங்க பாருங்க இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் வரவே இல்லை அதான் ஏமாத்திட்டானா அவனை வீட்டுல போய் இன்னைக்கு என்ன செய்யறேன்னு பாருங்க தைரியம் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க உடனே கோபப்பட்டு அடிச்சிடாதுங்க சரியா நல்ல பையன் நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா திருந்திடுவான் சரி சார் சரி வரட்டுமா சரி சார்
எப்படி செஞ்சான் நம்மகிட்டயே மறைச்சிருக்கிறான். இன்னைக்கு பரீட்சை நல்லா எழுதுனேன்னு சொன்னானே. அப்பா என்னை அடிச்சிட்டாங்க. இனிமே இந்த வீட்டில் ஒரு நேரம் கூட சும்மா இருக்கக்கூடாது. லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிட வேண்டியதான். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அன்புள்ள அப்பா அம்மா அன்பில்லாத அப்பா அம்மாவுக்கு இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல. இது வீடா இல்லை சுடுகாடானே எனக்கு தெரியல. அதனால இந்த வீட்டை விட்டு எங்கோ செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு உங்கள் கண்முன் நெருக்க விரும்பாத விஜய். இந்த அப்பா கிராமம் இல்லைன்னா தான் தெரியும். சரி இப்பதான் ஒரு நரகத்தை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கு. சரி எரிச்சலா இருக்கு வீட்டுல. எப்ப பாரு படி அதை செய்ய இதை செய்ய நொய் 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 நொயின்னு ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஐயோ இது என்னது சொகுசனா இருக்காளி. அப்பா நல்லா தான் இருக்குது உட்காந்து பாப்பமா. நல்லாதான் இருக்குது பயப்படாதீங்க முடமாட்டேன். அப்பாடியா அப்படியே வானத்துல பறந்து போற மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவோ சுகமா இருக்கு. இதை விட்டுட்டு அந்த வீட்டுல நரகத்துல ஐயோ ஐயோ எரிச்சலா இருக்கு வீடாது. ஆஹா எவ்வளோ சுகமாக இருக்குது எவ்வளோ சுகமாக இருக்குது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா. அப்படியே வானத்தில் பறந்து போகிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடி தூங்கின அப்படி இருக்கும் பாப்போம்மா. கனவு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஹலோ இந்திய திரைக்காட்சிகளில் முதல் முறையாக யாரும் கண்டிராத ஒரு அரிய வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. நாஸ்ரேத்வால் திரை ரசிகர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது ரூபி திரையரங்கில் ஸ்பைடர்மேன் 4 3D உங்களுக்காக இன்று முதல் ரிசர்வ் செய்யப்படுகிறது. இதை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் 3D கண்ணாடியும் பாப்கார்ன் பாக்கெட் ஒரு பாக்கெட்டும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதை அரிய வாய்ப்பு நமது ரூபி திரையரங்கில் மட்டுமே. ரசிக பெருமக்கள் அனைவரும் விரைந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்பைடர்மேன் 4 3D கண்ணாடியும் பாப்கார்னும் முதல் காட்சி பார்ப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். இரண்டாவது காட்சிக்கு வைக்கப்படாது. விரைவில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திரைய ரசிகர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது ரூபி திரையரங்கில் நாஸ்ரேத்வால் திரை ரசிகர்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு அரிய வாய்ப்பு. ஸ்பைடர்மேன் 4 திரைப்படத்தை முதல் நாளில் முதல் ஷோ பார்ப்பவர்களுக்கு மட்டுமே 3D கண்ணாடியும் பாப்கார்னும் இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்கிறேன். ஐயோ எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குமே. அப்படி பறந்து பறந்து போவான நூலுட்டு நூலுட்டு. இதுவும் நல்லா தான் இருக்குது சுகமா இருக்குது. எப்படி இதை விட்டுட்டு போவேன். சரி ஒரு சூப்பர் ஐடியா. இந்த கல்லை தூக்கி என்ன பண்ணலாம். இந்த கல்லை தூக்கி இடம் போட்டுட்டு போயிட வேண்டியதான்.
போய் படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். அப்படியா, ஏன் போட்டாச்சு? நம்ம போய் படம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இடத்த பார்த்துக்கலாம். நல்ல சேர இம்மாமணி கல்லு வச்சிருக்கா, எந்த திண்ணி பண்டாரமா இருப்பா போட. ஹலோ, நான் ஒட்டி வேணிதா தோக்கி வேணிதா. சரி, நல்ல சொகுசா இருக்கும் போல தெரியுது. அப்பா சூப்பர். படம் பார்த்து முடிச்சாச்சு. சரி, நம்ம இடத்துக்கு போயிட வேண்டியதான். யோ, ஹலோ ஹலோ மிஸ்டர், ஏ சூட்டு போயில, பாம்பு கலக்கல என்னாச்சு? வலிப்பு வந்துட்டா உனக்கு? கீழே குண்டு வச்சிருக்காங்க, பாம்பு அடிக்கும் போது, பாம்பு அடிக்கும் போது பாம்பு ஆடச்சோட்டு போயில. ஹலோ மேன், ஏன் இடம் இடம் வாடவா? அவன் கூட சேர்ந்து சேர்ந்து நம்மளும் கத்த ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன் இடம்? என்னயா அது? ஏன் இடம் வாடமா? எங்க இருக்கு? முடியாது. நான் விட மாட்டேன். எலும்பு 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 ஏ, அது சோட்டு மிஸ்ஸே தாடா எலும்பு. ஏய் எலும்பு, அட்ரஸா? நான் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் அட்ரஸ் சொல்லுவோம். சரியா? இப்படி நேரம் போகணும். சரியா? வாங்க வாங்க போவோம், நேரம் போகணும். சரியா? இப்படி நேரம் நேரம் அடிக்க போ. பாட்டு பாட்டு ரெண்டு பேரு அங்க இருந்து உருண்டு உருண்டு ஓடி வந்திருக்கோம். இங்க ரெண்டு பேரும் ஓட்டிட்டு ஓட்டுதான் சொல்றேன். எலும்பு, இது எங்க இடம்? அப்படி எதுவும் தெரியலையே. எலும்பு 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 எல
எப்படி எழுந்து கூட முடியலையே சூப்பரா இருக்க சார் நமக்குதான் எப்படியா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க எப்படியா வீட்டுல சந்தோஷம் இல்ல நிம்மதியெல்லாம் சொல்லி தானே வீட்டை விட்டே வெளியே வந்தேன் உலகத்துல உள்ள சந்தோஷமும் இப்படி இமை போதுல எல்லாமே அழிஞ்சு போச்ச ஒரு நாள் தானே சந்தோஷமா இருந்தேன் ஒரு நாள் கூட முழுசுமா சந்தோஷமா இருக்கலையேனா ரெண்டு பேரும் அடிச்சு வேற கொண்டுட்டேன் ஐயோ இப்போ இருந்த இந்த சந்தோஷத்தை இழந்துட்டேனே ஐயோ அப்பா அம்மாவுக்கும் கீழ்படியாம போய் இருந்த சந்தோஷத்தை இழந்துட்டேனே இப்போ ரோட்ல வந்து நிக்கக்கூடிய நேரம் ஆயிட்டு ஐயோ ஐயோ சரி அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்பா அப்படியா